சாத்தான்குளம் தந்தை மகன் இறந்த வழக்கில் போலீஸ்காரர் முத்துராஜ் மட்டும் சிபிசிஐடியிடம் பிடிபடாமல் தப்பி வந்தார். இதனால் அவர் அப்ரூவராக மாற இருப்பதாக தகவல்கள் அவ்வப்போது பரவி வந்தது. ஆனால் அதனை சிபிசிஐடி முற்றிலும் மறுத்து வந்தனர். அதே நேரத்தில் சிபிசிஐடி போலீஸில் ஒரே மாதிரியான வாக்குமூலம் அளிப்பதற்காக முத்துராஜுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்தது. இதனிடையே முத்துராஜ் பிடிபடாமல் போக்கு காட்டி வந்திருந்தார். ஆனாலும் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து முத்துராஜின் செல்போன் சிக்னல் மூலம் அவரது இருப்பிடத்தை ஆய்வு செய்து வந்தனர். அவர் கடைசியாக தூத்துக்குடி வேப்பலோடை அருகே அரசன் குளத்தில் வைத்து தனது செல்போனை அணைத்து விட்டார். ஆனாலும் போலீசார் அவரை தொடர்ந்து கண்காணித்தே வந்தனர். இதனிடையே நேற்று முன்தினம் இரவு முத்துராஜ் தனது செல்போனில் இருந்து போலீசில் பணியாற்றி வரும் மற்றொரு நண்பரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது முத்துராஜின் செல்போன் சிக்னல் மூலம் விளாத்திக்குளம் அருகே பூசனூர் பகுதியில் அவர் பதுங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பூசனூர் காட்டுப்பகுதியில் தங்களது தேடுதல் வேட்டையை தொடங்கினர். அப்போது அங்கு உள்ள ஒரு குளத்துக்குள் முத்துராஜின் மோட்டார் சைக்கிள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்து அதனை கைப்பற்றினர். தொடர்ந்து போலீசார் துரிதமாக தேடுதல் வேட்டையை நடத்திய பின்பு அப்போது அந்த காட்டுப்பகுதியில் முத்துராஜா பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்து விட்டனர் போலீசார். அப்போது அவரை மடக்கி பிடித்து கைது செய்து உள்ளனர். போலீஸ் துறையில் பணியாற்றி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் எளிதில் தப்பிவிட முடியாது என்பதை அறிந்திருந்த போதிலும் போலீஸ்காரர் முத்துராஜ் தலைமறைவாகவே இருந்து வந்தார். இதற்கு வேறேதேனும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் அவர் காவல்துறை நண்பருக்கு எதற்காக போன் செய்தார் என்றும் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின்பு பீர் மொஹிதீன் தலைமையிலான போலீசார் முத்துராஜை கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் தூத்துக்குடி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிபதி காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார்.